நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீகார் மாநிலத்தில் 10ஆம் வகுப்பு மாணவியை பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகியோர் உள்ளிட்ட 18 பேர் சீரழித்த விவகாரத்தில் மாணவி வாக்குமூலம் அளித்துள்ளார். 10ஆம் வகுப்பு மாணவி வாக்குமூலம் இதே: என்னை பள்ளி கருவறையில் வைத்து சில மாணவர்கள் ஒவ்வொருவராக பாலியல் வன்கொடுமை செய்தனர். அதில் பள்ளி தலைமை ஆசிரியரின் மகனும் இருந்தான். பிறகு இரத்தப்படிந்த உடையோடு வெளியே வந்தேன். அதை பார்த்த தலைமை ஆசிரியர் அவரது அறைக்கு அழைத்து சென்றார். நடந்தவற்றை அவரிடம் கூறி அழுதேன். என்னை சீரழித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று எச்சரிக்கை செய்தார். பின்னர் அவரது அறையில் என்னை சுத்தம் செய்து கொள்ள சொன்னார். அதன்பின் நானும் அங்கிருந்து வந்துவிட்டேன். 10 நாட்களுக்கு பிறகு மீண்டும் பள்ளிக்கு சென்றேன். அப்போது தலைமை ஆசிரியர் அவரது அறைக்கு அழைத்தார். அங்கு சென்றபோது என்னை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றார். மறுத்தால் என் வாழ்க்கையை நாசமாக்கிவிடுவதாக மிரட்டி ஆசையை தீர்த்து கொண்டார் என கூறியுள்ளார். மேலும் இது போல செய்திகளுக்கு நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.